அக்டோபர் பதினைந்து முதல் பள்ளிகள் திறப்பு நெறிமுறைகளை வெளியிட்டு மத்திய அரசு அதிரடி கொரோனா ஊரடங்கு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டது அப்போது முதலே பள்ளிகள் செயல்படவில்லை ஜூன் மாதம் முதல் பள்ளிகள் ஆன்லைன் மூலமாக நடைபெற்று வருகின்றன தற்போது நாடு முழுவதும் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக பள்ளிகள் திறக்கும் அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அக்டோபர் பதினைந்து முதல் பள்ளிகள் பயிற்சி மையங்களை திறப்பது குறித்து மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்தது இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பது குறித்த முக்கிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளார் அந்த வழிகாட்டுதல்கள் வருமாறு மாணவர்கள் பெற்றோர் ஒப்புதல் கடிதத்துடன் மட்டுமே பள்ளிகளுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் மாணவர் வருகை பதிவேட்டில் கடுமை காட்டப்படாது தங்களுக்கு தேவையெனில் ஆன்லைன் வகுப்புகளை மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் வகுப்பறைகள் கழிப்பறைகள் பள்ளி வளாகம் உபகரணங்கள் கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தப்பட வேண்டும் பள்ளியில் தனிமனித இடைவெளி மிகவும் அவசியம் பள்ளியில் எந்த நேரமும் முகக்கவசம் அணிய வேண்டும் முன்னெச்சரிக்கை தனிமனித இடைவெளி குறித்த தகவல் பலகைகள் பேனர்களை பள்ளிகளில் வைக்க வேண்டும் பள்ளிகளில் அவசர கால உதவிக்குழு சுகாதார பரிசோதனை குழுக்கள் உருவாக்க வேண்டும் பள்ளி குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கும் வகையில் சூடாக சமைக்கப்பட்ட மத்திய உணவு அல்லது அதற்கு ஈடாக ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் பள்ளியில் யாருக்காவது கொரோனா தொற்று கண்டறியப்பட்டால் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழிகாட்டுதல் நெறிமுறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் பிரிட்டன் தொலைக்காட்சி